பொதுவாக சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். அப்படியே சான்ஸ் கிடைச்சாலும் கூட அதில் அவங்க கடினமாக உழைச்சா தான் அவங்க பெரிய அளவுக்கு முன்னேறுவாங்க. அப்படி முன்னேறினாலும் கூட பார்த்தீங்கன்னா பல பிரபலமான நடிகைகள் பார்த்தீங்கன்னா சில கெட்ட பழக்கங்களால அவங்களோட அந்தஸ்தை இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தமிழ் சினிமாவில் இருக்க நடிகைகள் குடிப்பழக்கத்தினால யாரெல்லாம் தங்களோட தொலைச்சிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் முதலாவதாக இருக்கவங்க சில்க் சுமிதா. 80s 90s காலகட்டத்தில் மிகப்பெரிய கவர்ச்சி நடிகையாக வள வந்த இவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே மர்மமாகவே இருந்துட்டு வருது. ஒரு சமயத்தில் வெளியான திரைப்படங்கள் எல்லாமே சில்க் சுமிதா இருப்பாங்க. அவங்களோட உச்சத்தில் இருந்த சில்க் சுமிதா பார்த்தீங்கன்னா மது பழக்கத்திற்கு அடிமையாக இருக்காங்க. அதனால ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா பல டேரக்டரில் மதிக்காமலும் இருந்திருக்காங்க. சினிமாவில் நல்ல ரோல் கிடைக்காதனால இந்த மாதிரி ரோல் மட்டுமே கிடைக்கிறதுனால வெக்ஸான சில்க் சுமிதா பார்த்தீங்கன்னா குடி பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க தற்கொலையும் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கவங்க மனிஷா கொய்ராலா. தமிழில் உயிரை திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான மனிஷா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கமல்ஹாசன் கூட இந்தியன் போன்ற திரைப்படங்களை நடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்ட நபர் பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டு பிரிந்ததுனால இவங்க ரொம்பவுமே குடி பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. இவங்களை அடிக்கடி கிளப்பில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பல சமயங்களில் இவங்க ஓப்பனாக அது அருந்து மாட்டினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மது பழக்கம் இருக்கு அப்படின்றத அவங்களே ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் நடிகை ஊர்வசியும் பார்த்தீங்கன்னா தன்னோட முதல் திருமணம் பார்த்தீங்கன்னா தோல்வியில் முடிஞ்சதுனால மது பழக்கத்துக்கு அடிமையாகி நடு ரோட்டில் சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக இப்போ குடி பழக்கத்திலிருந்து விடுபட்டு இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. மூத்த நடிகையான ரம்யா கிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா இளசுகளோட சேர்ந்து குடிக்கிறத வழக்கமாக வச்சிருக்காங்க. சமீபத்தில் இப்போ லாக்டவுன் காலகட்டத்தில் கூட இவங்க பாண்டிச்சேரியிலிருந்து சரக்கு வாங்கிட்டு வந்து போலீஸ்லேயும் மாட்டிக்கிட்டாங்க. பாகுபலியில் நடித்தது மூலமாக ரொம்பவுமே புகழடைந்த ரம்யா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேட்டர்னால அவங்களோட நன்மதிப்பை கொஞ்சமாக இழந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி தான் நடிகை ஸ்ருதிஹாசன் பார்த்தீங்கன்னா மது பழக்கத்துக்கு ரொம்பவுமே அடிமையாக இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்னா இவங்க காதலிச்சுட்டு வந்த வெளிநாட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இவங்களை விட்டு பிரியிற அளவுக்கு இவங்க குடிச்சிருக்காங்களாம். இதை அவங்க ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அதிலிருந்து விடுபட்டுட்டேன் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. நடிகை நயன்தாராவும் பார்த்தீங்கன்னா சிம்புவோட ஏற்பட்ட காதல் முறிவுக்கு அப்புறமா தீவிர குடி பழக்கத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் புகைப்பிடித்தல் பழக்கத்துக்கும் ஆளாயிருக்காங்க. இதனால ரொம்பவுமே வெக்ஸான நயன்தாரா பார்த்தீங்கன்னா சில வருஷங்கள் சினிமாவிலே நடிக்காமல் இருந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மது பழக்கத்திலிருந்து இப்போ மீண்டும் மறுபடியும் சினிமாவுக்கு வந்து இப்போ முன்னணி நடிகையாக இருந்துட்டு வராங்க. தென்னிந்திய சினிமாவில் இருக்க நடிகர்கள் விடவே அதிகமாக குடிக்கிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திரிசா தான். வார இறுதி ஆன உடனே இவங்க கண்டிப்பாக குடிச்சே தீர்வாங்களாம். இவங்களோட மார்க்கெட் தமிழ் சினிமாவில் குறைஞ்சதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சமயம் ரொம்பவுமே அளவுக்கு அதிகமாக குடித்த திரிஷா பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் கலந்துகிட்ட பார்ட்டியில் வாந்தி எடுத்துகிட்டு ரொம்பவுமே தகராறு பண்ணாங்களாம். இதனால தான் அவங்க சினிமாக்களில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு மறுக்கப்பட்டதான். நடிகை ரீமா சொன்னும் ஸ்ரேயா சரணும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகம் குடிக்கிறவங்க அப்படின்னு பாலிவுட் நடிகையான சனாக்கான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பல பார்ட்டிகளை குடிச்சிட்டு இவங்க ஆட்டம் போட்டதும் நண்பர்களோட சேர்ந்து குடிக்கிற ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ரிலீஸ் ஆகி அதிக அளவு வைரலாக பரவிச்சு. நடிகை ராயலட்சுமி பார்த்தீங்கன்னா குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காங்கன்னா இவங்க வளர்த்துட்டு வர நாய்க்கு விஸ்கி அப்படின்னு பேர் வைக்கிற அளவுக்கு இவங்க மதுவை விரும்புகிறாங்களாமா. ஸோ இந்த லிஸ்ட்டில் உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தின நடிகை யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட தமிழ் குரோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.